வேர்ல்ட் விஷன் என்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று பள்ளிகளில் ரூபாய் 12,39,906 மதிப்பீட்டில் மூன்று வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் என்கின்ற வகையில் மேம்படுத்தி தந்திருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வகிக்கும் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டம் என்பது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக என்பதை காட்டிலும் இன்றைக்கு மாநகராட்சி நடத்துகிற பள்ளிகளாக இருந்தாலும் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளை காட்டிலும் கூடுதலான வகையில் வசதிகள் மற்றும் பயிற்றுவிக்கும் தன்மை போன்றவை மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அரசு பள்ளிகளில் படித்த ஏராளமானவர்களுக்கு அண்மையில் நடைபெற்ற நீட் தேர்வில் கூட மருத்துவர்களாக ஆவதற்கு அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஏராளமான பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளின் கட்டமைப்பு என்பது தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு வேர்ல்ட் விஷன் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உறுதுணையாக இருப்பதென்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் வருமுன் காப்போம் திட்டம், இது 1999 முதல் 2001 வரையிலும் 2006 முதல் 2011 வரையிலும் தமிழகத்தின் முதல்வராக இருந்த மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட திட்டம் வருமுன் காப்போம். அந்த வருமுன் காப்போம் 2011 பிறகு 10 ஆண்டுகள் நடைமுறையில் இல்லாமல் போனது. 2021 சட்டமன்றத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிவிப்புகளில் ஒன்றாக ஏற்கனவே கலைஞரால் கொண்டுவரப்பட்ட வருமுன் காப்போம் என்கின்ற திட்டம் புதிய பொலிவுடன் கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற பெயரில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 செப்டம்பர் திங்கள் 29ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இது தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கிற போது ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ஆண்டொன்றுக்கு 1000 இடங்களில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தோம். ஆனாலும் இதனுடைய தேவை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பொதுமக்களிடையே பெரிய அளவில் இந்த கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்திற்கு வரவேற்பு இருப்பதில்லைனால் 1250 முகாம்கள் நடத்தப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 385 ஒன்றியங்கள் இருக்கிறது. ஒன்றியத்திற்கு 3 இடங்கள், அதாவது 1155 இடங்களிலும் சென்னை நீங்களாக 20 மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 4 இடத்திலும் சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்கள், மண்டலத்திற்கு 1 என்கின்ற வகையில் 15 இடங்களிலும் ஆக மொத்தம் 1250 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கி கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29ஆம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதிலும் 1035 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பட்ஜெட்டில் அறிவித்தது 1000, ஆனால் இதுவரை நடைபெற்று முடிந்திருப்பது என்பது 1035. 1250 என்கின்ற இலக்கோடு இந்த கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற இந்த 1035 முகாம்களில் 7,08,31 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் இந்த பயன்பாடு என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சிக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 15 முகாம்கள் ஏற்கனவே 14 முகாம்கள் நடைபெற்று முடிந்து 15வது முகாமாக இந்த முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மண்டலத்திற்கு 1 என்கிற வகையிலான இந்த முகாம்கள் சென்னையை பொறுத்தவரை 15 இடங்களில் நடைபெற்று 14 முகாம்களில் மட்டும் 26,330 பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த கடைசி முகாமை பொறுத்தவரை இந்த ஆண்டுக்கான கடைசி முகாமான இதில் 30 மருத்துவ வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவ ஊழியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று ஏராளமான பேர் இந்த சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மருத்துவ முகாமை பொறுத்தவரை பொதுமக்கள் இருதய சிகிச்சை மகப்பேறு மருத்துவம் ஸ்கேன் அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவம் காது மூக்கு தொண்டை பல் மருத்துவம் கண் மருத்துவம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களை ஏறத்தாழ 17 துறைகள் வைத்து இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் இதே போன்ற ஒரு கட்டமைப்புடன் ஏற்கனவே 1,035 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதன் மூலம் 7,08,31 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதோடு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சென்னை மாநகராட்சியின் இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற போது ஒரு தடுப்பூசி முகாமில் நான் தெரிவித்தேன் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி வணக்கத்திற்குரிய மேயரா அல்லது மாண்புமிகு மேயரா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் வணக்கத்திற்குரிய மேயர் என்பதுதான் பல நூறாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிற ஒன்று ஆனால் கடந்த நிர்வாகத்தின் போது மாநகராட்சி நிர்வாகத்தின் போது வணக்கத்திற்குரிய என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக மாண்புமிகு என்கின்ற வார்த்தையை அரசாணையாக வெளியிட்டு விட்டார்கள் நான் அந்த உங்களிடையே பகிர்ந்து கொண்ட அந்த செய்தியில் அதை தெரிவித்தேன் உடனடியாக நம்முடைய மாநகராட்சியின் பெருமதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் இந்த வணக்கத்திற்குரிய என்பதுதான் மரபு வணக்கத்திற்குரிய மேயர் என்பதுதான் தொடர்ந்து இருந்து வருகிற நடைமுறை எனவே இது வணக்கத்திற்குரிய மேயர் என்றே தொடரலாம் என்று அரசுக்கு ஒரு பரிந்துரை கருத்துரு அனுப்பியிருக்கிறார்கள் மாநகராட்சியின் ஆணையர் அவர்களுக்கு சென்னை மாநகர பொதுமக்களின் சார்பில் உங்களின் மூலமாக ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மரபை காப்பாற்றிய அந்த மரபை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அரசுக்கு கருத்துரை அனுப்பியிருக்கிறார்கள் அதற்காக அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற ஏதாவது கேட்கணுமா அதாவது ஒட்டுமொத்தமான பாதிப்பு என்பதிலிருந்து தமிழகம் இன்றைக்கு மீண்டு வருகிறது நேற்றைக்கான தொற்று வெறும் 34 கடந்த 15-20 நாட்களாக 100க்கும் கீழே தொற்று 0 டெத்து இறப்பு ஏதும் இல்லாத கொரோனா பாதிப்பு என்பது தொடர்ந்து 20 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியான ஒன்று ஆனாலும் கூட சென்னை செங்கல்பட்டு மாதிரியான 2 மாவட்டங்களில் ஒரு சிறிய அளவிலான ஒரு மாற்றம் இது ஏற்கனவே வேலூரில் முந்தா நாள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது அடுத்த நாள் அங்கே குறைய தொடங்கி இருக்கிறது அந்த மாதிரி சென்னையும் செங்கல்பட்டிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை பொறுத்தவரை நம்முடைய ஆணையர் மற்றும் சுகாதார அலுவலர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாக அது எங்கே வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பதை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார் அதான் இது தொற்று வந்து வேகமாக பரவக்கூடியது பொதுவாக ஒருத்தருக்கு ஏற்பட்டாலே அவங்க குடும்பத்தில் இருக்கிற 4 பேருக்கு பரவுறதுங்கிறது சகஜமான ஒன்று அது இந்த ஒமிக்ரான் தொற்றை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக பரவும் தன்மையுடையது ஏற்கனவே ஏற்பட்ட அந்த டெல்டா பாதிப்பு 1 மடங்கு பரவும் என்றால் இது 4-5 மடங்கு கூடுதலாக பரவும் தன்மையுடையது அதனால் யாருக்காவது ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருந்தால் ஒரு 6-7 பேருக்கு கூடியிருக்கும் இது ஒன்றும் ஒரு பதட்டம் அடைய வேண்டிய அந்த செய்தியெல்லாம் இது சாதாரணமாக குறைஞ்சிரும்
மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் இது சம்பந்தமான தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம தான் இது நடக்குது. சிஐடியு சங்க தலைவர் இன்று காலையிலே கூட ஊடகங்களில் ஒரு பேட்டி அளித்தார், அதை நானும் கூட பார்த்தேன். போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வெறும் ஆட்டோ மட்டும்தான் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஆட்டோ கால் டாக்ஸி இந்த மாதிரி தான் நிறுத்தியிருக்கிறோம், பஸ்ஸுக்கெல்லாம் இதில் இடைஞ்சல் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். பஸ் இல்லை, இப்போ இங்கே நாங்கள் இப்போ சைதாப்பேட்டையில் இருக்கிற எல்லா பேருந்து நிலையத்திலையும் கேட்டோம், எல்லா பேருந்தும் வழக்கம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கங்கள் எடுத்திருக்கிற முடிவு மக்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாதுங்கிறதால தான் தலைமைச் செயலாளர் இது சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. தலைமைச் செயலாளர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. ஆக அரசின் கொள்கையை அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதுக்கு மேல இந்த போராட்டங்கள்ங்கிறது அவங்கவுங்க தனி மனித அது விஷயமா இருக்குல்ல. இல்லை, அது என்னன்னு விசாரிக்கலாம், போக்குவரத்து துறை அமைச்சர் இடத்தில் விசாரிக்கலாம். இல்லை, அவங்க எங்கேயும் போராட்டமே நடத்தலையே, அவங்களோட அவங்க எங்க கையில போராடினு இருக்கிறாங்க. 254 293 அவங்களோட நாங்கள் தொடர்ச்சியா உட்காந்து பேசி நிற்கிறோம், எங்கேயும் போராட்டம் நடத்தல. இல்லை, எங்க யாராவது நடத்துறதுக்கான இந்த எந்த போராட்டத்தை யாரும் முடிக்கிட முடியும். நீங்கள் எதனா ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்கே வேணாலும் அனுமதி தரலாங்க. அனுமதி போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது மக்கள் நல்வாழ்வுத்துறை இல்லை, காவல்துறை. அவங்க எங்கே போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்கிறது தான் பொறுத்திருக்கு. போராட்டங்கிறது ஒரு அவங்களோட உரிமை, அதை நீங்கள் எங்கே வேணாலும் நடத்தலாம். ஆனாலும் அதையும் தாண்டி எல்லா மருத்துவ சங்கங்களையும் அழைச்சி பேசிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக. அதை எல்லாருமே தொடர்பு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களுக்கு பண்ணுற நல்ல விஷயங்களுக்கு தொடர்ந்து எல்லா சங்கங்களும் நன்றி தெரிவித்து கொண்டும் இருக்கிறார்கள். கடந்த வாரம் கூட மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு எல்லா சங்கங்களைச் சேர்ந்த மருத்துவர்களும் நேரடியாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதிக்கலைன்னு ஒரே ஒரு பெருமாள் பிள்ளைங்கிற ஒரு மருத்துவர், அவர் கூட ஒரு மூணு பேர், அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமா தெரியும். அவர் ஒருத்தர் மட்டுமே வச்சுக்கின்னு 1.25 லட்சம் பேர் இருக்கிற அந்த மருத்துவத்துறையை நீங்கள் மொத்தமாக கணக்கிடுறது சரியாக இருக்காது. மெகா கேம்ப், அதாவது எல்லா மருத்துவமனைகள்லையும் எல்லா வசதியும் இருக்கு. இந்த மெகா கேம்ப்ங்கிறது வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கவங்களை அழைச்சிட்டு வந்து எடுத்துக்கிற பரிசோதனைகள். எல்லாராலையும் கொஞ்சமா இருக்கும் போதும் கூட போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே வீட்டு பக்கத்திலேயே இது மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்துப்பாங்க. மக்களுடைய சௌகரியத்துக்காகத்தான் இந்த மாதிரியான முகாம்கள் நடத்தப்படுது. இல்லை, அவங்களும் சிரமமே பல